ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற சம் என்னென்னா, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கர்வ். என்ன கர்வ் கொடுத்துருக்காங்க, ஆர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா அட் டீட்டா ஈக்குவல் டு பை பை டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த கர்வில் இந்த பாயிண்டில் நம்மளுக்கான ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன அப்படின்றதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஆர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்னு இருக்குது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்துட்டு ஆர் கமா டீட்டாவில் இருந்தால் போலார் குவாடினேட்ஸ் இல்லையா, போலார் குவாடினேட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீட்டாவில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஆர் ஒன் வேணும்னா என்ன பண்ணுவோம், டிஆர் பை டி டீட்டா போடுவோம். ஆர் டூ வேணும்னா டி ஸ்கொயர் ஆர் பை டி டீட்டா ஸ்கொயர் போடுவோம். அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போ நம்ம போலார் குவாடினேட்ஸில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஒன் ஸ்கொயர் ஹோல் பவர் த்ரீ பை டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஆர் டூ ப்ளஸ் டூ ஆர் ஒன் ஸ்கொயர் அப்படின்றதான் ஃபார்முலா. இதில் ஆர் ஒன்னுன்றது டிஆர் பை டி டீட்டா, ஆர் டூன்றது டி ஸ்கொயர் ஆர் பை டி டீட்டா ஸ்கொயர். ஓகேவா, இப்போது இது எல்லா வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சி இதில் எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் அதுதான் நம்மளோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா. அடுத்தது அதிலேருந்து ஆர் ஒன் கண்டுபிடிக்கணும். ஆர் ஒன்றது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இல்லையா, வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டாவில் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். ஏ ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ ப்ளஸ் காஸ் டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டீட்டா, மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏ சைன் டீட்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆர் டூ மைனஸ் ஏ அப்படியே வச்சுக்கிறோம், சைன் டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டீட்டா கிடைக்கும். இது ஆர் டூ, ஆர் ஒன் ஆர் டூ அண்ட் ஆர் எல்லா வேல்யூவும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்குது ஆர் ஸ்கொயர், ஆரோட வேல்யூ என்ன, ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா, ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஒன் என்னது மைனஸ் ஏ சைன் டீட்டா ஸ்கொயர் ஹோல் பவர் த்ரீ பை டூ. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்ருக்கோம். டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், ஆரோட வேல்யூ என்ன, ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஆர் டூ, ஆரோட வேல்யூ ஆர் டூவோட வேல்யூ, இது ஆர், இது ஆர் டூவோட வேல்யூ டூ இன்ட்டு ஆர் ஒன்னோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இது ஆரோட வேல்யூ, இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கிடைக்கும், அப்புறம் ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா ஸ்கொயர், அடுத்தது இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா வரும் ஹோல் பவர் த்ரீ பை டூ அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே போல் டினாமினேட்டரில் அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா ஸ்கொயர் மைனஸ், இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க, இங்கே ஒரு ஏ இருக்குது அண்ட் இங்கே மைனஸ் ஏ காஸ் டீட்டா இருக்குது, இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் ஏ ஸ்கொயர் காஸ் டீட்டா இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா ப்ளஸ் டூ இன்ட்டு இந்த மைனஸ் ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் சைன் டீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் டீட்டா. இந்த ஸ்டெப் கிடச்சிருக்கு. இப்போ இந்த பவர் த்ரீ பை டூவை நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஏ ஸ்கொயரை வந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா பவர் த்ரீ பை டூ வரும் இல்லையா, ஏ ஸ்கொயர் பவர் த்ரீ பை டூ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுனால ஏ ஸ்கொயரை வெளியில் எடுத்துகிறோம். பவர் த்ரீ பை டூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். ஒன் ப்ளஸ் காஸ் காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கும், அங்கே நம்ம ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர், அடுத்தது பி ஸ்கொயர் வர இடத்துல காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ காஸ் டீட்டா கிடைக்கும். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஃபார்முலாவில் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வெளியில் போயிடுச்சு சைன் ஸ்கொயர் டீட்டா ஹோல் பவர் த்ரீ பை டூ இருக்குது. டினாமினேட்டரில் அப்ளை பண்ணோன்னா ஏ ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயருக்கு திருப்பி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தான் இதை இந்த ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் காஸ் டீட்டா இன்ட்டு ஒன்னோட ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒன்னோட பண்ணுறோம், அதுக்கடுத்து காஸ் டீட்டாவோட சிம்பிளிஃபை பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒன்னோட பண்ணும்போது இந்த ஆன்சர் காஸ் டீட்டாவோட பண்ணால் காஸ் டீட்டா காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா ஏ ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், டூ ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கொயரும் இந்த டூவும் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம ஏ ஸ்கொயர் எழுதியிருக்கோம் பவர் த்ரீ பை டூனா பவரை மல்டிப்ளை பண்ணலாம்ல, டூ இன்ட்டு த்ரீ பை டூனா டூ டூ கேன்சல் ஆகிடும், ஏ க்யூப் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் எடுத்து எழுதியிருக்கோம், ஒன் ப்ளஸ் டூ காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டாவையும் சைன் ஸ்கொயர் டீட்டாவையும் சேர்த்து எழுதுறேன். அடுத்தது நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்காக பவர் த்ரீ பை டூ டிவைடட் பை ஏ ஸ்கொயர், இங்கே எல்லாத்துலேயுமே ஏ ஸ்கொயர் காமனாக இருக்கு இல்லையா, அதனால ஏ ஸ்கொயரை வெளியில் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒரே ப்ராக்கெட்டில் எடுத்து எழுதுகிறோம். இங்கேருந்து ஏ ஸ்கொயர் போயிடுது, இங்கே
டூ சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்கும், பேலன்ஸ் அதே போல் ஏ ஸ்கொயர்லாம் எடுத்துகிட்டு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கடுத்து இங்கேயும் பார்த்தோன்னா நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா ரெண்டு டைம் இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா ரெண்டு டைம் இருக்குது, அதை ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த காஸ் தீட்டாவையும் இந்த காஸ் தீட்டாவையும் ஆட் பண்ணோம்னா த்ரீ காஸ் தீட்டா கிடைக்கும். ஒன் ப்ளஸ் த்ரீ காஸ் தீட்டா, டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டூ சைன் ஸ்கொயர் தீட்டா கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம், நம்மளுக்கு டூ தான், டூ இன்ட்டு ஒன் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. அதுக்கடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், ஏ இன்ட்டு டூ ப்ளஸ் இந்த ஒன் ப்ளஸ் ஒன்னை ஆட் பண்ணால் டூ ப்ளஸ் டூ காஸ் டீட்டா ஹோல் பவர் த்ரீ பை டூ டிவைடட் பை ஏ ப்ளஸ் த்ரீ காஸ் டீட்டா ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன்னு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம டூவை காமனாக வெளியில் எடுக்கலாம் இல்லையா, இங்கேயும் டூ இருக்குது இங்கேயும் டூ இருக்குது, அப்போ டூ பவர் த்ரீ பை டூ கிடைக்கும். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டான்னு இருக்கும், டிவைடட் பை இந்த ஒன் சப்ஸ்டியூட் பண்ண அப்புறம் டூ இன்ட்டு ஒன்னு இருக்குது, இந்த டூவையும் ஒன்னையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு த்ரீ ப்ளஸ் த்ரீ காஸ் டீட்டா கிடைக்கும். இதிலேருந்து நம்ம த்ரீ காமனாக வெளியில் எடுத்துக்கலாம், எங்கே டூ பவர் த்ரீ பை டூ இருக்குது. இப்போ ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா நம்மளுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல. இப்போ இந்த ரூட் பவர் த்ரீ பை டூனு இருந்தால் நான் என்ன எழுத சொன்னால் ஒரு டைம் அப்படியே ஒரு டைம் ரூட்டில் எழுதணும், அதுதான் நம்மளோட பவர் த்ரீ பை டூ. ஆட் பண்ணால் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ நம்மளுக்கு த்ரீ பை டூ கிடைக்கும், பவர்ஸை ஆட் பண்ணும்போது. அந்த மாதிரி பிரித்து எழுதிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, பிரித்து எழுதிட்டோன்னா இங்கே ஒன் டைம் இருக்கிறது கேன்சல் ஆகிடும், ரூட்குள்ளே இருக்கிறது மட்டும் அப்படியே இருக்குது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஏ இருக்குது, அதுக்கடுத்தது டூ ரூட் டூ பை த்ரீன்னு இருக்குது. ஓகேவா, ஏ டூ ரூட் டூ பை த்ரீ டூ ரூட் ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா, பேலன்ஸ் இருக்க வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கடுத்தது இப்போ இந்த ரோலேருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் காஸ் டூ டீட்டான்னு இருக்குல்ல, அந்த ரூட்டை எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். ரோவை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடு ரைட் ஹண்ட் சைடு எல்லாமே ஸ்கொயர் ஆகிடும், ஏ ஸ்கொயர் ஆகுது, டூ இன் டூ ஸ்கொயர் ஃபோரு, ரூட் டூ ஸ்கொயர் வந்து டூ கிடைக்கும். இந்த ரூட் கேன்சல் ஆகிட்டு ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா பை த்ரீ ஸ்கொயரோட வேல்யூ நைன் கிடைக்கும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் எயிட் ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா ஏ ஸ்கொயர் பை நைன். இதில் இந்த இதிலேருந்து ஏ ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டான்னு எடுத்தோம்னா நம்மளோட கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கல்ல ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ கிடைக்கும். அதுக்காக அதை பிரித்து எழுதிட்டு இதுக்கு பதிலாக ஆர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எயிட் ஏ ஆர் பை நைன், இந்த ஆரையும் நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா நம்மளோட வேல்யூ ஃபுல்லாகவே இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஏக்கு பதிலாக எந்த வேல்யூ போட்டாலும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ நம்ம கொஷினில் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கர்வ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா நம்மளோட ஆன்சர் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இந்த ஸ்டெப்பில் நம்மளோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடணும், இதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். அண்டு நம்மளுக்கு இப்படி கேட்காம இதிலருந்து ரோ ஸ்கொயர் பை ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் ரோ ஸ்கொயர் பை ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் அந்த கிடைச்ச ரோவை ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை, நம்ம ஸ்கொயர் பண்ணும்போதே நம்மளுக்கு இங்கே ஒரு ஆர் வேல்யூ கிடைக்குது. ஸோ நம்ம டிவைடட் பை ஆரை இந்த பக்கம் கொண்டு வந்துடும், அப்படி இல்லை இந்த பக்கம் ஆரை டிவைட் பண்ணோனாலும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். நம்மளோட ஆப்ஷனில் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, இல்லை நாட் ஏ கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூட கொடுக்கலாம். ஓகேவா, நம்ம அதில் அதோட ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரோ ஸ்கொயர் பை ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா மட்டும் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பை போட்டு இந்த ஆன்சர் எயிட் ஏ பை நைன்ற ஆன்சரை கொண்டு வரணும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது போலார் குவாடினேட்ஸில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடியே கார்டீசியன் குவார்டினேட்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூவில் பார்த்துருக்கோம். இது பார்த்தவங்க அதுவும் வேணும் அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் சிஎஸ்எஸ்சி பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்துலேயும் ஒரு கர்வோட ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. கர்வ் நம்மளுக்கு இந்த சம்பளம் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் காஸ் டீட்டா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. முன்னாடி பார்த்த சம்பளம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர் ஈக்குவல் டு டூ அப்படின்னு ஒரு கர்வ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கர்வ் கொடுக்காமல் வெறும் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எக்ஸும் ஒய்யும் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்றத தான் நம்ம பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்ற ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சம் போடுறதுன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.